ப்ரூஸ் பிராண்டன் சிலையோட சிக்னல் ரோடே அனாதையா கிடக்கு. உப்பேட்டை ஜங்ஷன் ஆக்சுவலா பிரிட்ஜ் ஏற இடம், எல்லாருக்குமே தெரியும் இந்த இடம் எவ்வளவு ரஷ்ஷா இருக்கு. அப்புறம் அந்த ஏரியா அந்த ஹைப்பர் மார்க்கெட் ஜங்ஷனை எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். இது வரைக்கும் எப்படி நீங்க பாத்திருப்பீங்க, இப்ப எப்படி இருக்குன்றதையும் நீங்க பாருங்க. சோ விவிடி ஜங்ஷன் வரப்போது விவிடி சிக்னல் தூத்துக்குடி, இப்படி எல்லாம் மக்களோட கூட்டங்கள் ரொம்ப வலி, இப்ப இப்படி இருக்கு அப்படின்னு நினைச்சிருப்பீங்க. இந்த இடம் தான் பிள்ளைங்க உருவான இடம். அது எந்த கடைகளுமே கிடையாது. பொருள் வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஆன்லைன்ல கால் பண்ணி வாங்கிக்கோங்க அப்படின்ற மாதிரி நோட்டீஸ் ஒட்டிட்டாங்க. நம்ம தூத்துக்குடி லேண்ட்மார்க் பனிமய மாதா கோவில் தெரியுதா? அந்த நம்ம பெரிய பள்ளிவாசல் ரோடு, அதுக்கப்புறம் நம்ம சத்யா ஏஜென்சி அதுமே தாண்டி தான் போக போறோம். ஸோ அந்த ஏரியா எல்லாமே எப்படி இருக்கு அப்படின்றது காட்டுறேன் பாருங்க. ஸோ தூத்துக்குடி கோல்பேட்டை ஜங்ஷன் ஆக்சுவலாக பிரிட்ஜ் ஏற இடம், எல்லாருக்குமே தெரியும் இந்த இடம் எவ்வளோ ரஷ்ஷா இருக்கும், எவ்வளோ ஒரு பரபரப்பாக இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ அந்த ஏரியாவே இப்போ வந்து வெறிச்சோன்னு இருக்கு, அதை நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. ஒரு சில அத்தியாவசிய தேவைகளுக்கு தேவையான வாங்க போறவங்க மட்டும்தான் வந்து வண்டியில போயிட்டு இருக்காங்க தவிர, மற்ற ஒரு ஈ காக்கா கூட ரூட்ல கிடையவே கிடையாது. ஸோ இந்த டைம்ல இந்த வெயில்ல நமக்கு வந்து இந்த போலீஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லாமே நம்மளோட பாதுகாப்புக்காக சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கிறது வந்து உண்மையிலே ஒரு நல்ல விஷயம். ஸோ அந்த பிரிட்ஜ்ல இருந்து ரைட் சைட்ல வந்து நாங்கள் டர்ன் பண்ணிட்டு இருக்கோம் விவிடி சிக்னல் போறதுக்காக. ஸோ சுந்தரமர்லாஜ் ஹாஸ்பிட்டல் தாண்டி நாங்கள் வந்து போய்கிட்டு இருக்கோம். ஸோ ரவுண்டான ஏரியா அந்த பஸ் ஸ்டாண்ட். ஸோ பழைய பஸ் ஸ்டாண்ட் ஏரியா எப்படி இருக்குன்னு பாருங்க. தூத்துக்குடி ஊரே மொத்தமாக அடங்கின அளவுக்கு ரொம்ப காமாக இருக்கு. இப்போ விவிடி சிக்னல் ஸ்ட்ரைட்டாக போய்கிட்டு இருக்கோம். ஈ காக்கா கூட கிடையாது. இது வரைக்கும் தூத்துக்குடியை வந்து இப்படி யாருமே பார்த்துருக்க மாட்டாங்க. உங்களுக்காக தூத்துக்குடியோட நிலவரம், இந்த லாக்டவுன் நிலவரம் எப்படி இருக்கு அப்படின்றது காட்டுறதுக்கு எங்களுக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு. ஸோ அண்ணா நகர் லெஃப்ட் டர்ன் பண்ணி ஸ்ட்ரைட்டா போய்கிட்டு இருக்கோம். ஸோ இருக்கிறதுலயே ரஷ்ஷான ஏரியா, சிட்டி அவுட்டருக்கு போகணும் அப்படின்னா இந்த விவிடி சிக்னலை தாண்டி தான் போகணும். ஸோ அப்போ நினைச்சு பார்த்துக்கோங்க எந்த அளவுக்கு இந்த இடத்துல வாகனங்கள் போய்கிட்டு இருக்கோம். இப்போ அந்த எந்த ஒரு தடவுமே இல்லாமல் போலீஸ் ஆஃபீஸர்ஸோட வாகனங்கள் மட்டும்தான் ரோந்து சுற்றிக்கிட்டு இருக்காங்க, யாராவது அனாவசியமாக வெளியே வராங்களா இல்லையா அப்படின்னு பார்க்கறதுக்காக. யார் மூஞ்சிலையும் மாஸ்க் இல்லாமல் பார்க்கவே முடியல. நார்மலாக சைக்கிளில் கூட நடந்து போகிறவங்க கூட மாஸ்க் போட்டுட்டு தான் போகிறாங்க. ஸோ விவிடி ஜங்ஷன் வரப்போது விவிடி சிக்னல் தூத்துக்குடி. நம்ம அந்த இப்போ அந்த விவிடி ஏரியா வழியாக போய்கிட்டு இருக்கோம். அந்த விவிடி ஆயில் இருக்கும் தெரியுமா, அந்த ஃபேக்ட்ரி ஏரியா வழியாக நம்ம இப்போ வந்து கிராஸ் பண்ணி போய்கிட்டு இருக்கோம். ஸோ இதுதான் அந்த விவிடி ஃபேக்ட்ரி. விவிடி ஃபேக்ட்ரியை தாண்டி இப்போ நம்ம வந்து கிராஸ் பண்ணிட்டு இருக்கோம். தூத்துக்குடி விவிடி ரவுண்டானம் கரெக்டாக எப்படி இருக்குன்னு பாருங்க. எவ்வளோ ஒரு கூட்டமாக இருக்கிற ஒரு பரபரப்பான இருக்கிற ஏரியா ஃபுல்லாக அடங்கி போய் ரொம்ப அமைதியாக இருக்கு. இந்த நம்ம தூத்துக்குடியா அப்படின்ற அளவுக்கு வந்து இருக்கு நம்மளோட இந்த விவிடி ரோடு. ஆக்சுவலாக நம்பவே முடியல, என்னால் நம்ம ஊர் நம்ம ஏரியாவா அப்படின்னால நம்பவே முடியல. ஸோ அடுத்தது வந்து நம்ம கரெக்டாக க்ரூஸ் பிராண்ட சிலைக்கிட்ட போகிறோம். இப்போ விவிடி சிக்னல்ல இருந்து கிளம்பியாச்சு. ஸோ அங்கேருந்து அப்படியே ரைட் எடுத்தோம் அப்படின்னா க்ரூஸ் ஃபிரண்டான சிலையை நோக்கி போய்கிட்டு இருக்கோம். அதுக்கு நடுவில் வந்து இந்த தூத்துக்குடியின் ஒரு மெயின் ஏரியா வந்து இந்த ஏவிஎம் ஹாஸ்பிட்டல் எல்லாமே வந்து இந்த சைட்ல தான் வரும். இந்த ஏரியா ஓரளவுக்கு ஓகேவா இருக்கு. ஸோ ஜிஹெச் ஏரியா, ஜிஹெச் ஹாஸ்பிட்டல் ஏரியா இது. பார்க்கு நம்ம ராஜாஜி பூங்கா, புதுசாக கட்டின பூங்கா ரொம்ப காலியாக வெறிச்சோன்னு யாருமே இல்லாம அனாதையா இருக்கு பாவம். ஹாஸ்பிட்டல் ரோட், பாளை ரோட், நம்ம தூத்துக்குடி பாளை ரோட் எப்படி இருக்குது? இங்க பில்டிங்ஸ் ரோட்
ரோடு எல்லாமே வந்து ரொம்பவே காலியா இருக்கு. ஏன்னா எல்லாருக்குமே தூத்துக்குடிக்காரங்களுக்கு தெரிஞ்சது வரைக்கும் இது ரொம்பவே ஒரு பீக்கான ஏரியா. இப்ப எல்லாமே ஷட் டவுன் ஆகி இந்த கொரோனா பிரச்சனையால அமைதியா இருக்கு. போலீஸ் ஆபீசர்ஸ் மட்டும்தான் இந்த ரோட் சைட்ல இருக்காங்க. அது மட்டும் இல்லாம நம்ம தூத்துக்குடி வர ஒரு இன்னொரு ஹாஸ்பிட்டல், மெயின் ஜங்ஷன் ஹாஸ்பிட்டல், நம்ம ஏவிஎம் ஹாஸ்பிட்டலும் பாத்தீங்கன்னா க்ளோஸ் ஆகி க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்க ஆக்சுவலா. ஸோ அந்த ஏரியாலையும் ஒரு பேரிகார்டு போட்டு லாக் எல்லாமே பண்ணி வச்சிருக்காங்க தூத்துக்குடி ஏவிஎம் ஹாஸ்பிட்டல். அங்க அவேர்னஸ் போர்ட்லாமே போட்டிருக்காங்க கொரோனா வைரஸ்க்காக நாங்க வந்து ஹாஸ்பிட்டல் இருக்க பேஷண்ட்ஸ் எல்லாம் அஃபெக்ட் ஆயிரும் அப்படின்றதுக்காக இங்க பேரிகார்டு போட்டு க்ளோஸ் பண்ணி அதுக்கப்புறம் தான் போகணும். ஸோ இப்போ நம்ம தூத்துக்குடி பூ மார்க்கெட் இருக்கும் தெரியுமா, ஸோ அந்த சிக்னல் தாண்டி நம்ம போய்கிட்டு இருக்கோம். அந்த ரோடு யாருமே இல்லாமல் பேரிகார்டு எல்லாம் போட்டு அந்த இடத்துல யாரும் போக பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக தூத்துக்குடி கார்பரேஷன் ஆஃபீஸும் அப்படியே தான் இருக்கு. அது நடமாட்டம் இல்லாமல் காலியா வெறிச்சோன்னு இருக்கு. இது தூத்துக்குடியோட ஒரு பஸ் ஸ்டாண்ட் ஏரியா இது. இந்த இடத்துல ஓயாம வந்து பஸ் ஸ்டாண்ட் பஸ் வந்துகிட்டே இருக்கு ஆக்சுவலா. ஸோ ரஷ்யாவே இருக்கக்கூடிய ஒரு ஏரியா அது. இப்ப எப்படி இருக்குன்னு பாருங்க, பேரிகார்டு போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இங்க நம்ம பஜார் கடைகள், நம்ம ஷாப்பிங் ஏரியாலாம் வருவோம் தெரியுமா, அந்த ஷாப்பிங் ஏரியா எல்லாமே வந்து கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொன்ன மாதிரி எல்லாரும் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. கடையெல்லாம் லாக் பண்ணிட்டு ரொம்ப சேஃபா வீட்டுல இருக்காங்க. ஸோ ப்ரூஸ் ஃபிரண்ட் சிலையை வந்து ரீச் பண்ணியாச்சு. அங்கேயும் ஒரு பேரிகார்ட் போட்டு லாக் பண்ணியிருக்காங்க ஆக்சுவலா. ஸோ இதான் நம்ம ப்ரூஸ் ஃபிரண்ட் சிக்னல், அதாவது ஹைப்பர் மார்க்கெட் போகும் தெரியுமா அந்த ஏரியா இது எப்படி இருக்குன்னு பாருங்க. அதுவும் அந்த க்ரூஸ் இருக்காரு தெரியுமா, அவரு தான் முத முதல் நம்ம தூத்துக்குடிக்கு வந்து தண்ணி கொண்டு வந்த பெருந்தலைவர். அவரு தான் அவரு அவர்தான் நல்ல தண்ணி கொண்டு வந்தார் நம்ம தூத்துக்குடிக்கு. ஸோ நம்ம தூத்துக்குடியில் இது ஒன் ஆஃப் த ஏரியா ஹைப்பர் மார்க்கெட் ஏரியா ரொம்பவே பீக்காக இருக்கிறதுக்கு. இப்போ அதுவே வந்து ரொம்ப காலியாகி அமைதியாக இருக்கு. ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எந்த அளவுக்கு அமைதி அப்படின்றத வந்து உங்களுக்கு தெரியும். சிக்னலில் யாருமே இல்லாமல் கடைகள் எல்லாமே க்ளோஸ் ஆகி ரொம்ப சைலண்டா இருக்கு. நம்ம ஒரு க்ரூஸ் பிராண்ட சிலையோட சிக்னல் ரோடே அனாதையா கிடக்கு. ஆள் நடமாட்டம் இல்லாம பார்த்தா உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு பீக்கா இருக்குமோ அந்த அளவுக்கு. ஊரடங்கு உத்தரவு கொடுத்தாலும் கொடுத்தாங்க, மொத்தமா ஊரடங்கு உத்தரவு மாதிரி யாருமே இல்லாத மாதிரி ஆயிடுச்சு. தூத்துக்குடியோட ஷாப்பிங் பஜார் தாண்டி நம்ம எல்லாருமே ஒரே இடத்துல போய் உட்காந்துருது, ஸ்நாக்ஸ் சாப்பிட்றது, ஷாப்பிங் பண்றது, எல்லாருக்குமே தெரிஞ்ச நம்ம தூத்துக்குடி ஒரு பீக்கான மால் நம்மளோட வேலவன் ஹைப்பர் மார்க்கெட் தான். ஸோ அந்த ரோடு தான் அது, நம்ம க்ரூஸ் ஃப்ரெண்ட் சிலையோட ரோடு. ஸோ அங்கேருந்து அப்படியே ரைட் டர்ன் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட ஹைப்பர் மார்க்கெட் இங்கே பாருங்க. பாவம் ஆள் இல்லாமல் இவ்வளோ நாள் கும்பல் கும்பலாக இருந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணிங்களே, இப்போ யாருமே இல்லையே அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ பேரிகார்டு எல்லாமே போட்டு லாக் பண்ணியிருக்காங்க ஆக்சுவலாக அந்த பக்கம் போகக்கூடாது அப்படின்றதுனால. இங்கேருந்து அவங்க எனக்கு தெரிகிற வரைக்கும் நான் உங்களுக்கு காட்டுறேன், இறங்கி போய் கூட காட்டுறேன் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. இப்போ கார்லேருந்து இறங்கியாச்சு, சரி அது கிட்ட போய் உங்களுக்கு காட்டுவோம் அப்படின்றதுக்காக. இப்போ நான் அந்த ஏரியா அந்த ஹைப்பர் மார்க்கெட் ஜங்ஷனை எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காய்க்கிறேன். இது வரைக்கும் எப்படி நீங்கள் பார்த்துருப்பீங்க, இப்போ எப்படி இருக்குன்றதையும் நீங்கள் பாருங்க. ஸோ இதுதான் அந்த தூத்துக்குடி வேலவன் ஹைப்பர் மார்க்கெட் இருக்க திரும்ப அந்த பீக்கான இடத்தோட ஜங்ஷன் ஏரியா இப்படி தான் இருக்குது ஆக்சுவலாக. ஆள் நடமாட்டமே இல்லாமல் காலியாக வெறிச்சோ இருக்குது. எந்த அளவுக்கு கூட்டமாக இருந்ததோ அந்த அளவுக்கு இப்போ வந்து ரொம்ப காலியாக இருக்குது. ஸோ ஹைப்பர் மார்க்கெட் இப்போ தான் கிராஸ் பண்ணி போகிறேன். இப்போ எல்லாருமே நினச்சிருப்பீங்க சார் ஹைப்பர் மார்க்கெட்டை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, ஹைப்பர் மார்க்கெட்டுக்கு போய் ரொம்ப நாள் ஆச்சு, இல்லை டைம் ஸ்பெண்ட் பண்ணுற கூட ஹைப்பர் மார்க்கெட் போவீங்க. இப்போ ஹைப்பர் மார்க்கெட்டோட மட்டும்தான், இப்போ யாருமே இல்லாமல் ஒரே ஒரு வாட்ச்மேன் மட்டும் போட்டு வச்சுருக்காங்க ஆக்சுவலாக ஹைப்பர் மார்க்கெட்டில். அண்ட் ஹைப்பர் மார்க்கெட் கூட கிடையாது, எந்த கடைகளுமே கிடையாது. ஸோ நீங்கள் ஏதாவது பொருள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆன்லைனில் கால் பண்ணி வாங்கிக்கோங்க அப்படின்ற மாதிரி நோட்டீஸை மொட்டிட்டாங்க. இது வந்து நம்மளோட ஹைப்பர் மார்க்கெட் மெயின் என்ட்ரன்ஸ். அந்த வந்து இது இருக்குள்ள சூப்பர் மார்க்கெட் இருக்குள்ள ஹைப்பர் மார்க்கெட் இந்த இடம்லாம் பைக் பார்க்கிங்கில் ரொம்ப வழியாச்சு, வந்து நிற்கிறது கூட இடம் இருக்காது. இப்போ வந்து இப்போதான் இப்படிதானா அப்படின்ற மாதிரி ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு. உண்மையிலே இந்த மாதிரி ஒரு நிலைமை தூத்துக்குடி கண்டிப்பாக இருக்கலாம். சீக்கிரமாக வந்து எல்லாம் சரியாகி எல்லோரும் எப்பவும் போல இருக்கும். வீட்டில் ஷட்டான் இருக்கோமோ அந்த மாதிரி ஒரு முக்கியமான நம்ம தூத்துக்குடியில் இன்றைக்கி இந்த ஹைப்பர்
இது பீக் ஏரியா ஸோ அதை காட்டணும் எப்படி இருக்குது இந்த டைமில் யாரும் வெளியே வர முடியாது ஸோ எனக்கு வெளியே வரக்கூடிய சான்ஸ் கிடச்சிது அதனால் ஒவ்வொரு குறிப்பிட்ட ஒரு ஜங்ஷன் வீக்கான ஜங்ஷன் வந்து காட்டணும்னு நினச்சேன் ஸோ மாஸ்க் போடல நீங்கள் யோசிப்பீங்க மாஸ்க் போடாமல் எப்படி வெளியே போனேன் அப்படின்ட்டு ஆக்சுவலாக எனக்கு வாய்ஸ் வந்து ஒழுங்காக கேட்காது மைக்கில் அதனால் நான் வந்து மாஸ்க்கை கட்டிட்டேன் அதனால் பார்த்துருப்பீங்க ஹைப்பர் மார்க்கெட் என்ன சுச்சுவேஷனில் இருக்குது நம்ம ஒவ்வொரு ஜங்ஷன் தூத்துக்குடி ஜங்ஷன் என்ன சுச்சுவேஷனில் இருக்குன்னு ஸோ சீக்கிரமாக காரில் போய் அடுத்த ஜங்ஷன் எப்படி இருக்குது அப்படின்றத காட்டுற போகிற வழி எப்படி இருக்குன்னு ஹைப்பர் மார்க்கெட் வந்து காட்டினேன் எப்படி இருந்திருக்கு அப்படின்னு பார்த்துருப்பீங்க தூத்துக்குடியில் இருக்கிற ஹைப்பர் மார்க்கெட்டாடா இது எப்படியெல்லாம் மக்களோட கூட்டங்கள் ரொம்ப வலி இப்போ இப்படி இருக்கே அப்படின்னு நினச்சிருப்பீங்க ஸோ எனக்கே அதே ஷாக் மட்டும்தான் இப்போ அடுத்தது நாங்கள் எங்கே போகிறோம் அப்படின்னா அந்த ஹைப்பர் மார்க்கெட் தாண்டி ரைட் சைடில் போய் அந்த நம்ம பெரியப்பள்ளி வாசல் ரோடு அதுக்கப்புறம் நம்ம சத்யா ஏஜென்சி அதுவுமே தாண்டி தான் போக போகிறோம் ஸோ அந்த ஏரியா எல்லாமே எப்படி இருக்குது அப்படின்றத காட்டுறேன் பாருங்கள் ஸோ ஹைப்பர் மார்க்கெட் க்ரோஸ் ஃபைண்டர் சைட்லேருந்து அப்படியே ரைட் கட் பண்ணி ஸ்ட்ரெயிட்டாக போய்கிட்டு இருக்கோம் ஸ்ரீனிவாசா பெட்ரோல் பல்க் அதுக்கப்புறமா இந்த பக்கம் ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் சாலை இல்லாத நகைக்கடை ஒரு பெண்கள் கூட இல்லாத இருக்கிறதுலே பெரிய அதிசயம் அது மட்டும் இல்லை ரோட்லேயே வந்து இந்த ஒரு ரெண்டு வண்டிகள் மட்டும்தான் போகுது ஸோ அவங்களும் அத்தியாவசியக்கே வாங்குறதுக்கு தான் அப்படின்னு நினைக்கிறேன் நான் தெரியல ஆக்சுவலாக அது மட்டும் நம்ம தூத்துக்குடி சத்யா ஏஜென்சி நம்ம தேவையான பொருட்கள் எல்லாமே வாங்கக்கூடிய கடை ஷட் டவுனில் இருக்குது பார்த்தா தெரியும் க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க பரவாயில்ல நிறைய பேர் வந்து நம்ம தூத்துக்குடியில் ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறாங்க ஓப்பன் பண்ணக்கூடாது எல்லாம் ஷட் டவுனில் இருக்கணும் அப்படின்றத வந்து கேட்டு ஃபாலோ பண்ணி யாரும் ஒருத்தர் கூட கடைகளை வந்து திறந்து வைக்கல அதாவது அத்தியாவசிய பொருளான மெடிக்கல் ஷாப் அதுக்கப்புறமா வந்து நாட்டு மருந்து கடை அதாவது சில பேருக்கு இங்கிலீஷ் மெடிசன் செட் ஆகாது அப்படின்றவங்களுக்கு இந்த மாதிரி நாட்டு மருந்து கடைகளும் வந்து ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்க நம்ம என்ன சிவா நாட்டு மருந்து கடை நம்மளோட ரஞ்சிதம் செராக்ஸ் இருக்கு தெரியுமா அதுக்கு பக்கத்தில் இருக்குது கரெக்டாக ஸோ இது வந்து இது என்ன ரோடு பஜார் ரோடா ஸோ இது வந்து நம்ம காம்ப்ளெக்ஸ் ரோடு ஆக்சுவலாக இந்த டிஎஸ்எல்எக்ஸ் இதெல்லாம் இருக்கும் தெரியுமா ஸோ அந்த காம்ப்ளெக்ஸ் ரோடு நம்ம கிராஸ் பண்ணி போய்கிட்டு இருக்கோம் ஸோ அதனால வந்து நம்ம ஃபார்மசி இந்த மாதிரி கடைகள் மட்டுமே வந்து ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்களா ஒழிய மற்ற எந்த ஒரு கடைகளுமே வந்து ஒரு கடையும் கிடையவே கிடையாது எல்லாருமே க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க நம்ம தூத்துக்குடி தனி ஷோரூம் அதுக்கப்புறமா நம்ம ஸ்பாக் அழகர் ஜுவல்லர்ஸ் எல்லா ஜுவல்லரி கடையும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க தெரியுதா அத்தியாவசிய பொருள் கடைகளும் பார்த்தீங்கன்னா டைமிங் படி இருக்கிறதுனால காலையில் 6 மணிலேருந்து மத்தியானம் 11 மணி வரைக்கும் தான் உங்களுக்கும் அந்த கடைகள் இருக்கும் மற்ற இந்த டைம்லலாம் வந்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் க்ளோஸாக மட்டும்தான் இருக்கும் காம்ப்ளெக்ஸ் ரோடு ஸோ பசங்க எல்லாமே ரொம்ப வலியக்கூடிய நம்ம புள்ளிங்க காம்ப்ளெக்ஸ் இடம் இது இந்த இடம் தான் புள்ளிங்க உருவான இடம் ஸோ அந்த இடமே பார்த்தீங்கன்னா பிள்ளைங்களே காணமே நம்ம தூத்துக்குடியில் இருக்காங்களா இல்லையா அப்படின்ற அளவுக்கு வந்து தெரியக்கூடிய காம்ப்ளெக்ஸ் ஏரியா ஃபுல்லாமே க்ளோஸ் ஆகி இருக்கு ஸோ இதுதான் பெரிய பள்ளிவாசல் ஏரியா தெரியுதா லாக் பண்ணி வச்சுருக்காங்க ஸோ இது எல்லாமே நம்ம பிள்ளைங்க ட்ரெஸ் பர்ச்சேசிங் கடைகள் இது எல்லாமே இது ஃபுல்லாமே அண்ட் தென் நம்மளோட கல்யாண் ஜுவல்லர்ஸ் எவ்வளோ பெரிய கல்யாண் ஜுவல்லர்ஸை லாக் பண்ணிட்டாங்கப்பா தங்கமயில் 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 ஸோ அவங்களும் லாக்ல தான் இருக்காங்க கசானா ஜுவல்லர்ஸ் ஸோ இந்த பக்கம் ஃபாஸ்ட் ட்ராக் ஷோரூம் ஆபரேஷன் ஆஃபீஸ் ஏரியா நம்ம விஓசி மார்க்கெட் போகிற ஏரியா இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபுல் லாக்ல இருக்கு நம்ம அந்த ரெண்டாங்கேட் ரயில்வே ஸ்டேஷன் இருக்குல்ல ஸோ அந்த ஒன்னாங்கேட் ரயில்வே ஸ்டேஷன் இருக்குல்ல அந்த ரவுண்டான அது இது இதுலேருந்து நம்ம ரைட்டில் போனோம் அப்படின்னா இந்த விஓசி மார்க்கெட் வரும் கார்னேசம் தியேட்டர் விஓசி மார்க்கெட் அந்த ஏரியா இது இங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக போனோம்னா ஃபயர் சர்வீஸ் அதையும் தாண்டி மாதாக்கோவில் ரோடு போய்கிட்டே இருக்கும் ஸோ அந்த ரோடு எல்லாமே எப்படி வெறிச்சோன்னு இருக்கதை வந்து நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க ஸோ பேரிகார்டு எல்லாமே போட்டு க்ளோஸ் பண்ணியாச்சு மார்க்கெட் ஏரியா யாருமே கிடையாது போலீஸ் ஆஃபீஸர்ஸ் மட்டும்தான் ரவுண்ட்ஸ் வந்துக்கிட்டு இருக்காங்க யாராவது தேவையில்லாதவங்க வந்துக்கிட்டு இருக்காங்களா மாஸ்க் போட்டிருக்காங்களா எல்லாரும் அப்படின்றதுக்காக ஸோ இந்த ரைட் டர்ன் பண்ணோம் அப்படின்னா கரெக்டாக கணேஷ் பேக்கரி ரோடு ஆக்சுவலாக இது ஸ்ட்ரெயிட்டாக போனோம் அப்படின்னா கணேஷ் பேக்கரி ரோடு அண்ட் தென் இப்படி ஸ்ட்ரெயிட்டாக போனோம் அப்படின்னா மாதா கோவில் பெல் ஹோட்டல் காரப்பேட்டை ஸ்கூல் இந்த சைடு எல்லாமே அப்படி ஸ்ட்ரெயிட்டாக போனோம்னா வரும் ஸோ இந்த லெஃப்ட் சைடில் வந்து நம்ம கிளியோபேட்ரா தியேட்டர் நம்ம கிளியோபேட்ரா தியேட்டரை காணோம் எங்கே இருக்குன்னு தேட வேண்டியதாக இருக்குது ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப அமைதியான ஒரு இடம் எந்த படம் வந்தாலும் ரொம்ப அலப்பறை பண்ணுற ஏரியா இது இப்போது அந்த அலப்பறை எல்லாம் இல்லாமல்
க்ளோஸ் ஆகி இருக்கிற நம்ம தூத்துக்குடி கிளியோபாட்ரா தியேட்டர். லெஃப்ட் சைடில் வந்து டர்ன், லெஃப்ட் சைடில் டர்ன் பண்ணி போனோம் அப்படின்னா நம்ம மாதா கோவில் ரோடு, டஸ்னேவி ஸ்கூல், லசால் ஸ்கூல், எல்லா ஸ்கூலுமே இங்கே இருக்கும் இந்த சைடில். இது வந்து லசால் ஸ்கூல். எல்லா ஸ்கூலும் க்ளோஸ். ஸோ பசங்களுக்கெல்லாம் ஜாலியாகி ஆனுவல் எக்ஸாம் இல்லை அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டு இருப்பாங்க. ஆனால் இலிபரியா இருக்கிறது வந்து நம்ம 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான், பாவம் அவங்க எக்ஸாம் எப்போ அப்படின்ட்டு. ஸோ இது நம்ம தூத்துக்குடி தஸ்னேவி ஸ்கூல். அடுத்தது ஸ்ட்ரெயிட்டாக போய் லெஃப்டில் போனோம் அப்படின்னா நம்மளோட மாதக்கோவில் ஏரியா. ரைட் சைடில் டர்ன் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஹார்பர் பீச் போவோம் தெரியுமா, ஸோ அந்த ஏரியா வரும். ஹோட்டல் தேவை அப்படின்றனால ஹோட்டல் வந்து ஓபன்ல இருக்கு. ஆக்சுவலா பார்சல் மட்டும் வாங்கலாம் அப்படின்றதுக்காக வந்து ஓபன் பண்ணி வச்சிருக்காங்க. அண்ட் தென் ரைட்ல போனோம் அப்படின்னா நம்மளோட தூத்துக்குடி ஹார்பர் பீச் வரும். அண்ட் தென் அப்படியே லெப்ட்ல போனோம் அப்படின்னா நம்ம தூத்துக்குடி லேண்ட்மார்க் பனிமய மாதா கோவில் தெரியுதா, அந்த கோபுரமே நம்மளுக்கு வந்து காட்டி கொடுத்துரும். ஸோ அந்த ரோடே வந்து ரொம்ப வெறிச்சோன் இருக்கு. இந்த சைடு ஃபுல்லாக வந்து கடைகளாக இருக்கும், ஸ்நாக்ஸ் கடையாக இருக்கும், போலி கடை, பேல்பூரி கடை அப்படின்ட்டு. ஸோ இதுதான் எங்கள் தூத்துக்குடி பனிமய மாதா கோவில். அந்த ரோடே வந்து ரொம்ப வெறிச்சோன் இருக்கு. இந்த சைடு ஃபுல்லாக வந்து இங்கே கடைகள் எல்லாமே இருக்கும், பேங்க் இருக்கும். ஸோ அந்த பேங்க் ஸ்டாஃப்ஸ் எல்லாமே வந்து இங்கே இருக்கிற கடைகளை தான் வந்து சாப்பிடுவாங்க. ஸோ அந்த கடையும் இல்லை, வெறிச்சோன் இருக்கிற ஏரியாவையும் நீங்கள் வந்து பார்த்துட்டு இருக்கீங்க. எஸ்பிஐ பேங்க், ஏடிஎம் எல்லாமே க்ளோஸ் ஆகி இருக்கு. ஏடிஎம் எல்லாமே ஓப்பன் இருக்கு. ஆக்சுவலி நீங்கள் வந்து அமௌண்ட் எடுத்துக்கலாம் கார்டு மூலயமா. அண்ட் தென் கனரா பேங்க் எல்லாருமே வந்து சரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதான் அவங்களுக்கு கரெக்ட் டைம் கிடச்சிச்சுன்னு நினைக்கிறேன். டிஎன்பி பேங்க் அதுவும் க்ளோஸ் ஆகி தான் இருக்குது எமர்ஜென்சிக்காக. ஏடிஎம் பக்கத்தில் வந்து அவங்களுக்கு ஓப்பனில் இருக்குது. ஓல்ட் ஹார்பர் ஏரியா, தூத்துக்குடியோட ஓல்ட் ஹார்பர் அதுவும் க்ளோஸ் ஆகி தான் இருக்குது. எல்லாரும் ஒரு விஷயம் காமிச்சிங்களா, எல்லா மெயினான ஏரியாலையுமே போலீஸ்காரங்க சேஃப்டிக்காக வெயிட் பண்ணி இருக்காங்க. அவங்க யாருமே தேவையில்லாமல் பிரச்சனைகள் எதுவும் பண்ணிடக்கூடாது அப்படின்றதுக்காக ஒரு சுமோல வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. தூத்துக்குடியோட சென்ட்ரல் போலீஸ் ஸ்டேஷன் ஏரியா. போலீஸ் ஸ்டேஷனாலே எவ்வளோ கஜகஜன்னு இருக்கும் தெரியும். இப்போ அந்த போலீஸ் ஸ்டேஷனை வந்து அமைதியா இருக்கு. சின்ன கோவில் ரோடு, அலாசியஸ் ஸ்கூல். ஸோ அந்த ரெண்டு ஸ்கூலும் இருக்கக்கூடிய சின்ன கோவில் ரோடு இந்த பேரு. இன்னொரு அந்த அலாசிய ஸ்கூலுக்கான இன்னொரு என்ட்ரன்ஸையும் நான் வந்து உங்களுக்கு அட்ர. ரெண்டு என்ட்ரன்ஸ் இருக்கு இந்த ஸ்கூலுக்கு. இது வந்து நம்ம சின்ன கோவில் தெருவில் இருக்கிறது வந்து ஒரு என்ட்ரன்ஸ். அண்ட் தென் சின்ன கோவில் தெருவில் இருந்து இந்த லெஃப்ட் டர்ன் பண்ணோம், ஃப்ரெஞ்ச் சாப்பல் ஸ்ட்ரீட் அந்த லெஃப்ட் டர்ன் பண்ணோம் அப்படின்னா அந்த ஸ்கூலுக்கு வந்து இன்னொரு வாசலும் இருக்கு. அதை காட்டுறதுக்காக தான் நாங்கள் அந்த தெருக்குள்ள போய்கிட்டு இருக்கோம். ரயில்வே ஸ்டேஷன் பேக் சைட் இருக்கு. இதுதான் அந்த அலாஷியஸ், அந்த நம்ம இயேசுவோட அந்த சிலுவை தெரிவித்து தெரியுமா, அதான் அந்த அலாஷியஸ் ஸ்கூலோட பேக் சைட் கேட். ஆக்சுவலா அது வந்து ஃப்ரண்ட் அண்ட் அலாசிய ஸ்கூலோட ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸ் வந்து அப்பதான் நீங்க பார்த்தது வந்து அலாசிய ஸ்கூலோட பேக் என்ட்ரன்ஸ். அலாசிய சேவிஸ் ரெண்டுக்கும் ஒரே இதுதான். சோ இந்த ஸ்கூலையும் க்ளோஸ் பண்ணி தான் வச்சிருக்காங்க. இன்னொரு விஷயம் என்ன, எல்லா கோயில்களும் க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்க ஆக்சுவலா. சோ ரயில்வே ஸ்டேஷன் ரோடு இது.
ஸோ ரயில்வே ஸ்டேஷன் ரோடு நம்ம பார்க்கறதுக்காக போய்கிட்டு இருக்கோம். ஸோ இப்போ வந்து லெஃப்ட் டர்ன் பண்ணோம். ஸோ லெஃப்ட் டர்ன் பண்ணோம் அப்படின்னா கரெக்டாக அந்த ரயில்வே ஸ்டேஷன் யாருமே கிடையாது இந்த ரோட்ல. நார்மலாகவே இந்த ரயில்வே ஸ்டேஷன் ரோடு வந்து கொஞ்சம் அந்த ட்ரெயின் வர டைம்ல மட்டும்தான் கூட்டமாக இருக்கும், மற்ற டைம் எல்லாமே வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். பட் இன்னுமே ரொம்ப கம்மியாக இருக்கு நம்மளோட ரயில்வே ஸ்டேஷன் ரோடு. ரயில்வே ஸ்டேஷன் ரோடாக இருக்கட்டும், ரயில்வே ஸ்டேஷனாக இருக்கட்டும், லாக் பண்ணி வச்சிருக்காங்க, யாரும் உள்ள போகக்கூடாது அப்படின்றதுக்காக. அண்ட் தென் சேவியர் ஸ்கூல் கரெக்டாக நம்ம ரயில்வே ஸ்டேஷன் ஆப்போசிட்ல இருக்கிற சேவியர் ஸ்கூல், சென்ட் ஃப்ரான்சிஸ் சேவியர்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல், அதுவும் க்ளோஸ் பண்ணி தான் வச்சுருக்காங்க. இப்போ தூத்துக்குடி, மொத்த தூத்துக்குடியுமே வந்து ஷட் டவுனில் தான் இருக்குது. நம்ம மட்டும்தான் வீட்டுக்குள்ளே இருக்கோம், நம்ம மட்டும்தான் வெளியே எங்கேயும் போகாமல் இருக்கோம் அப்படின்னு நினைக்கிறோம். பட் அப்படிலாம் கிடையாது, மொத்த தூத்துக்குடியுமே வந்து எல்லாம் க்ளோஸ் ஆகி ஆள் நடமாட்டம் இல்லாமல் தான் இருக்குது. ஸோ இப்போ நம்ம வந்து கரெக்டாக காசிக்கடை பஜார் நோக்கி போய்கிட்டு இருக்கோம். நம்ம ஸ்ட்ரெயிட்டாக போய் ரைட்டில் கட் பண்ணோன்னா காசிக்கடை பஜார் ஏரியா, ஃபுல்லாக நகைக்கடைகள் இருக்கக்கூடிய ஏரியா தூத்துக்குடியில். கரெக்டாக ஒன்னாங்கேட்டில் இருக்குது இந்த ஏரியா. சரிதா, ஒரு நகைகள் கிடையாது, ஏவிஎம் ஜுவல்லர்ஸாக இருக்கட்டும், ஒரு நகைக்கடைகள் கிடையாது, எல்லா நகைக்கடைகளுமே வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்க. ரொம்ப வெளிச்சோன்னு இருக்கு இந்த ஒன்னாங்கேட் ரோடு எல்லாமே, ஏன்னா இங்க வந்து நிறைய கடைகள் இருக்கிறதுனால ரொம்ப ரஷ்ஷான ஏரியா இது தூத்துக்குடி ஒன்னாங்கேட்டு. அது நம்ம கேட்டு க்ளோஸ் பண்ணிட்டு ஓபன் பண்ணோம்னா இருக்கிறதுலயே ஃபர்ஸ்ட் ரஷ் இந்த ஏரியா மட்டும்தான். ஸோ ட்ரெயின்களும் அவ்வளவா வந்து போறது கிடையாது, ட்ரெயின்களையும் நிறுத்தி வச்சிருக்காங்க. இந்த ஸ்ட்ரெயிட்டா உள்ள போறதுதான் அது வந்து பங்களா தெரு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அந்த பங்களா தெரு ஏரியாவும் வெறிச்சோன்ட்டுதான் இருக்கு. இது வந்து கரெக்டாக தூத்துக்குடி ஒன்னாங்கேட் ரயில்வே ஸ்டேஷன் ட்ராக் இது. அந்த மெயின் என்ட்ரன்ஸ் வழியாகவும் நம்ம வரலாம், இந்த ட்ராக் வழியாகவும் நம்ம அப்படி நடந்து அந்த பிளாட்ஃபார்முக்கு போகலாம். ஸோ எந்த ட்ரெயினும் போகாமல் எல்லா ட்ரெயினும் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்காங்க அங்கே நின்று ட்ராக்ல. ஸோ தூத்துக்குடி ஒன்னாங்கேட்டோட மெயின் ஏரியா இதா, ரொம்ப பரபரப்பான ஏரியா, ஒன் ஆஃப் த பரபரப்பான ஏரியா இது. நிறைய செட்டு கடைகள், டீ கடைகள் எல்லாம் இருக்கக்கூடிய ஏரியா. பஸ் ஸ்டாண்ட் இருக்கு இந்த லெஃப்ட் சைட்ல. ஸோ இங்க ஒரு பிள்ளையார் கோயில் இருக்கும், பாவம் பிள்ளையாரையும் க்ளோஸ் பண்ணி வச்சிட்டாங்க. அண்ட் தென் லெஃப்ட் சைட்ல இருந்து ஸ்ட்ரெயிட்டா போனோம்னா ரெண்டாம் கேட் ஏரியா வரும். அண்ட் தென் இங்க பஸ் ஸ்டாண்ட் ஏரியா இருக்கு. இது ஃபுல்லாமே வந்து ஃபர்ஸ்ட் கேட்டோட செட்டு கடை ஏரியா, டீ கடை ஏரியா, இது எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப அமைதியா க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்க நம்ம ஒன்னாங்கேட் ஏரியாவா அப்படின்ற அளவுக்கு. ஓகே, எங்களால முடிஞ்ச வரைக்கும் நம்ம தூத்துக்குடி இந்த லாக்டவுன்ல எப்படி இருக்கு, கடைகள் எல்லாமே ஒவ்வொரு அந்த எப்படி சொல்ற ரொம்ப பீக்கான ஏரியாக்கு எல்லாமே எப்படி இருக்கு அப்படின்றத நான் கண்டிப்பா காட்டியிருப்பேன். எனக்கே ஷாக்கிங்கா இருந்துச்சு, நம்ம தூத்துக்குடி இப்படி ஆயிடுச்சு ஒரு சின்ன கொரோனாவால அப்படின்ற மாதிரி உண்மையிலே ஒரு ஷாக்கிங் ஆயிட்டு. ஏன்னா நான் வந்து இப்பதான் கொஞ்ச நாளாக தானே இந்த ஊரில் இருக்கேன், பட் இவங்களுக்கே அது ஒரு ஷாக்கிங். நிறைய வந்து லாக்டவுன் கொண்டு வந்திருக்காங்க, பட் இந்த லாக்டவுன் உண்மையே ரொம்ப சிவியராக இருக்கு. யாரும் வெளியே வரக்கூடாது, எந்த கடைகளும் ஓப்பன் பண்ணக்கூடாதுன்ற அளவுக்கு கண்டிப்பாக சீக்கிரமாக அந்த நிலைமை எல்லாமே மாறி நார்மல் தூத்துக்குடி கெத்தா வந்து திரும்ப வரும், கம் பேக் தூத்துக்குடி, அதுக்கப்புறமா கெட் பேக் கொரோனா அப்படின்னு நம்ம எல்லாருமே ப்ரே பண்ணிப்போம். ஸோ இதே மாதிரி சூப்பரான வீடியோவில் திரும்ப அவங்களை மீட் பண்ணுறேன்.